கோவை காந்தி மாநகர் மத்திய உணவு கிடங்கு சாலையை சீரமைக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்திய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். கடந்த புத்தாண்டு காலத்திற்கு மேலாக இந்த சாலை பயன்படுத்த முடியாத அளவிற்கு இருப்பதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனை சரி செய்ய வலியுறுத்தி திமுக எம்எல்ஏ கார்த்திக் தலைமையில் ஏராளமானோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐம்பது தடவைக்கும் மேல் புகார் மனு கொடுத்தும் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டு. காவல்துறையின் அனுமதியை மீறி போராட்டம் நடத்தியதாக கார்த்திக் எம்எல்ஏ உள்ளிட்ட பலரை போலீசார் கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.